ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிசி லேர்னிங். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போது இந்த வீடியோவில் வந்து நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கீழே வர ஷெட்யூலிங்கில் ஸ்ட்ராட்டஜி செலெக்ஷன்ஸ் பற்றி ஒரு ஓவர்வியூ பார்க்கலாம். சிபியூ ஷெட்யூலிங். CPU ஷெட்யூலிங்னா என்ன? CPU ஷெட்யூலிங் இஸ் அ ப்ராசஸ் விச் அலோஸ் ஒன் ப்ராசஸ் டு யூஸ் த CPU வைல் த எக்ஸிக்யூஷன் ஆஃப் அனதர் ப்ராசஸ் இஸ் ஆன் ஹோல்ட், தட் இஸ் இன் வெயிட்டிங் ஸ்டேட் டியூ டு அன்அவைலபிலிட்டி ஆஃப் எனி ரிசோர்ஸ் லைக் IO, தட் இஸ் இன்புட் அவுட்புட் ரிசோர்ஸஸ். CPU ஷெட்யூலிங் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நிறைய ப்ராசஸ் இருக்குது அப்படின்னா ஒரு ப்ராசஸ் தான் அட் அ டைமில் வந்து CPU வந்து யூஸ் பண்ண முடியும். மற்ற ப்ராசஸ் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். பிகாஸ் வந்து ஏதோ சம்திங், ஒரு இன்புட் டிவைஸ் ஆர் அவுட்புட் டிவைஸ் ஏதோ ஒன்று இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிற ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது அப்படின்னா இன்னொரு ப்ராசஸ்க்கு அது வந்து கரண்ட்டாக யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதை வந்து எதில் வச்சுருப்போம் அப்படின்னா ஹோல்ட் ஆர் வெயிட்டிங் ஸ்டேட்டில் வச்சுருப்போம். இப்போ எக்ஸிக்யூட் ஆகிருக்கிற அந்த ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆகி முடித்ததுக்கு அப்புறமா அந்த பர்டிகுலர் ரிசோர்ஸை வந்து ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த ப்ராசஸ் வந்து நம்ம எக்ஸிக்யூஷனுக்கு எடுப்போம். அதான் வந்து CPU ஷெட்யூலிங் அப்படி சொல்கிறது, தேர் பை மேக்கிங் ஃபுல் யூஸ் ஆஃப் CPU. ஸோ அதனால் CPU வந்து ஐடியலாக இல்லாமல் ஒரு ப்ராசஸ் எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருக்கும், நெக்ஸ்ட் அதை வெயிட்டில் வச்சுருப்போம், இது போனதுமே அதை எடுத்து யூஸ் பண்ணிப்போம். அந்த மாதிரி பண்ணுறது தான் வந்து CPU யூட்டிலைசேஷன். CPU வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது. தி எய்ம் ஆஃப் CPU ஷெட்யூலிங் இஸ் டு மேக் த சிஸ்டம் எஃபிஷியன்ட், ஃபாஸ்ட் அண்ட் ஃபேர். ஓகேவா? எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்காகவும் ஃபாஸ்ட்டாகவும் ஃபேராகவும் எந்த ஒரு எரரும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு குட் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லிக்கலாம். ஒரு சிஸ்டம் வந்து நல்ல ஒரு ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கிற அளவுக்கு இருக்கணும். Whenever the CPU becomes idle, the operating system must select one of the process in the ready queue to be executed. So, CPU ஷெட்யூலிங்னா என்ன அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஒரு ப்ராசஸ் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுது, நெக்ஸ்ட் வந்து சம்திங் ஏதோ ஒரு ரிசோர்ஸ்க்காக அது வெயிட் பண்ணுது அப்படின்னா அந்த டைமில் இன்னொரு ப்ராசஸ் எடுத்து CPU எக்ஸிக்யூஷனுக்காக கொடுப்பாங்க. ஸோ அப்போது ஒரு ரெடி க்யூன்னு வச்சுக்கோங்களேன், எதெல்லாம் வந்து எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குதோ அந்த ப்ராசஸ் எல்லாம் தான் ரெடி க்யூவில் இருக்கும். ஸோ அந்த ரெடி க்யூவில் நிறைய ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிறப்போ அதில் ஒரு பர்டிகுலர் ப்ராசஸ்ஸை தான் நம்ம செலக்ட் பண்ணி ஆகணும். எல்லாத்தையும் போய் செலக்ட் பண்ண முடியாது, ஒரு ப்ராசஸ் தான் வந்து CPU அட் த டைமில் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதை செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறப்போ, த செலெக்ஷன் ப்ராசஸ் இஸ் கேரிட் அவுட் பை ஷார்ட் டேர்ம் ஷெட்யூலர். ஸோ அந்த ப்ராசஸை வந்து எந்த ப்ராசஸை செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு டிசைட் பண்ணி செலக்ட் பண்ணுறது யார் அப்படின்னா ஷார்ட் டேர்ம் ஷெட்யூலர் அப்படின்னு சொல்லுது, அது CPU ஷெட்யூலர். அப்போது அந்த CPU ஷெட்யூலரோட ஒர்க் ஆர் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா செலெக்ஷன் ஆஃப் ப்ராசஸ். ஓகேவா? அந்த ரெடி க்யூவில் வந்துட்டு எந்த ரெடி க்யூவில் இருக்கிற ப்ராசஸ்லே எந்த ப்ராசஸை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து கேரி அவுட் பண்ணுறது தான் யார் அப்படின்னா ஷார்ட் டேர்ம் ஷெட்யூலர் ஆர் CPU ஷெட்யூலர். த ஷெட்யூலர் செலக்ட்ஸ் ஃப்ரம் அமங் த ப்ராசஸஸ் இன் மெமரி தட் ஆர் ரெடி டு எக்ஸிக்யூட். ஸோ த ஷெட்யூலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செலக்ட்ஸ் ஃப்ரம் அமங் த ப்ராசஸஸ் இன் மெமரி தட் ஆர் ரெடி டு எக்ஸிக்யூட் அண்ட் அலோகேட்ஸ் த CPU டு ஒன் ஆஃப் தெம். அதான் அதில் வந்து பர்டிகுலர் இதை செலக்ட் பண்ணி CPUக்கு அலோகேட் பண்ணுறது தான் என்ன யாரோட வேலை அப்படின்னா ஷெட்யூலரோட வேலை. ஓகேவா? CPU ஷெட்யூலர், ஷெட்யூலர், ஷார்ட் டேர்ம் ஷெட்யூலர் அப்படி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், த ஷெட்யூலர் ஹேஸ் 3 கேட்டகரிஸ். ஷெட்யூலரில் வந்து 3 கேட்டகரிஸ் இருக்குது, லாங் டேர்ம் ஷெட்யூலர், ஷார்ட் டேர்ம் ஷெட்யூலர், மிட் டேர்ம் ஷெட்யூலர். ஓகேவா? இல்லை லாங் டேர்ம் ஷெட்யூலர் பார்க்கலாம். தெர் ஆர் லாட் ஆஃப் ப்ராசஸஸ் இன் சிஸ்டம்ஸ் தட் ஆர் ரெடி டு எக்ஸிக்யூட். ஸோ நிறைய ப்ராசஸ் வந்து ரெடி க்யூவில் இருப்பாங்க, எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. டு எக்ஸிக்யூட் அ ப்ராசஸ் ஷுட் பி இன் த ரெடி க்யூ. ஸோ அது வந்து ரெடி க்யூவில் இருக்கணும். ஒரு ப்ராசஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட் கண்டிஷன் அது ரெடி க்யூவில் இருக்கணும். ஏன் அப்படின்னா ரெடி க்யூவில் இருக்கிற ப்ராசஸ் தான் எடுத்து எக்ஸிக்யூஷனுக்கு வந்து அனுப்புவாங்க. ஸோ வந்து ரெடி க்யூவில் இருக்கணும். த லாங் டேர்ம் ஷெட்யூலர் செலக்ட்ஸ் த ஜாப் ஃப்ரம் ஜாப் பூல் அண்ட் லோட்ஸ் இன் டு த ரெடி லைன். இட் கண்ட்ரோல்ஸ் த டிகிரி ஆஃப் மல்டி ப்ரோக்ராமிங். இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஜாப் ஷெட்யூலர் பிகாஸ் இட் மேனேஜஸ் த ஜாப். ஸோ லாங் டேர்ம் ஷெட்யூலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜாப் பூலில் இருக்கும்,
நிறைய ஃபஸ்ட் வந்து இது ரெடி க்யூக்கு வர்றதுக்கு முன்னாடி எல்லாமே ஜாப் பூலில் இருக்கும். அது வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஜாப் பூலில் இருக்கும், அந்த ஜாப் பூலில் இருக்கிற ப்ராசஸை எடுத்து மறுபடி ரெடி க்யூவில் போடுவாங்க. ஸோ அந்த வேலை தான் யாரோட வேலை அப்படின்னா லாங் டேர்ம் ஷெட்யூலரோட வேலை, ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம ஜாப் ஷெட்யூலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா மல்டி ப்ரோக்ராமிங், ஒரே நேரத்தில் வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற அந்த ஃபீச்சருக்காக இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், லாங் டேர்ம் ஷெட்யூலரை வந்து யூஸ் பண்ணுறோம், ஓகேவா? இதை வந்து ஏன் நம்ம ஜாப் ஷெட்யூல்னு சொல்கிறோம் அப்படின்னா இது வந்து ஜாப் மேனேஜ் பண்ணுது, பிகாஸ் ஜாப் பூல்லேருந்து எடுத்து ரெடி க்யூவில் போடுறதுனால இதை வந்து ஜாப் ஷெட்யூலர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஷார்ட் டேர்ம் ஷெட்யூலர், வென் அ ப்ராசஸ் பிகம்ஸ் அ பார்ட் ஆஃப் த ரெடி க்யூ. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன ஆயிருது, இப்போ ரெடி க்யூக்கு வந்த அப்புறமா உள்ளதை நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து ஜாப் வந்து எங்கே இருக்கும், ஜாப் பூலில் இருக்கும், அங்கேருந்து எடுத்து இங்கே போடுறது யாரோட வேலை, லாங் டேர்ம் ஷெட்யூலரோட வேலை. இப்போ எங்கே வந்துருச்சு ப்ராசஸ், எங்கே வந்துருச்சுன்னா ரெடி க்யூவில் வந்துருச்சு. ஸோ ரெடி க்யூவிலேருந்து செலக்ட் பண்ணுறது யாரோட வேலை அப்படின்னா ஷார்ட் டேர்ம் ஷெட்யூலரோட வேலை. ஸோ இந்த ஷார்ட் டேர்ம் ஷெட்யூலரை என்னன்னு நம்ம சொல்லுவோம், சிபியூ ஷெட்யூலர்னு சொல்லுவோம். எதுக்காக அப்படின்னு சொல்கிறோன்னா இது சிபியூ யூட்டிலைசேஷனுக்காக மெயின்டைன் பண்ணுது. ஏன்னா சிபியூ வந்து ஐடில் இல்லாமல் ஏதோ ஒரு ப்ராசஸை செலக்ட் பண்ணி சிபியூக்கு கொடுத்துட்ருக்கோம், பேஸ்ட் ஆன் சம் ஸ்ட்ராட்டஜி, ஏதோ ஒரு இதை வச்சு அது வந்து செலக்ட் பண்ணுது. அதை தான் வந்து ஷார்ட் டேர்ம் ஷெட்யூலர் அப்படின்னு சொல்கிறோம். தென் மிட் டேர்ம் ஷெட்யூலர்னால் என்ன அப்படின்னா, மிட் டேர்ம் ஷெட்யூலர் ரிமூவ்ஸ் தோஸ் ப்ராசஸஸ் ஃப்ரம் மெயின் மெமரி அண்ட் பிளேசஸ் தெம் இன் செகண்டரி மெமரிஸ் விச் ஆர் நாட் ஆக்டிவ் ஃபார் சம் டைம். ப்ரைமரி ஷெட்யூலர் இஸ் யூஸ்ட் ஃபார் ஸ்வாப் அவுட் ஆர் ஸ்வாப் இன். ஸோ இப்போ வந்து ஒரு மெயின் மெமரியில் இருக்குது அப்படின்னாலே சிபியூ எக்ஸிக்யூஷனில் இருக்குதுன்னு அர்த்தம், ஓகேவா? சிபியூ எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா மெயின் மெமரிக்கு வந்து லோட் பண்ணும். எதுலேருந்து, ஃபஸ்ட் ரெடி க்யூலேருந்து, ஓகேவா? ரெடி க்யூலேருந்து மெயின் மெமரிக்கு சேஞ்ச் பண்ணுச்சு அப்படின்னா அதுதான் வந்துட்டு சிபியூ எக்ஸிக்யூஷனுக்கு சேஞ்ச் பண்ணுறதுன்னு மீனிங். ஸோ ஷார்ட் டேர்ம் ஷெட்யூலர் என்ன பண்ணும் அப்படின்னா ரெடி க்யூவில் இருக்கிறத மெயின் மெமரிக்கு லோட் பண்ணும், அப்போ தான் அது சிபியூக்கு அதை வந்து அலோகேட் பண்ணுற மாதிரி மீனிங். டிஃபால்ட்டாக அது வந்து மெயின் மெமரியில் தான் லோட் பண்ணுதுங்கிறத நம்ம அதை வந்து இம்ப்ளிசிட்டாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். உள்ளுக்குள்ளே என்ன அப்படின்னா சிபியூ எக்ஸிக்யூஷனுக்கு அனுப்புது அப்படின்னாலே மெயின் மெமரிக்கு அதை லோட் பண்ணுது அப்படிங்கிறதும் டிஃபால்ட்டாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ மெயின் மெமரியில் வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராசஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு ஒரு ரிசோர்ஸ் தேவை, எக்ஸிக்யூஷன் போயிட்டே இருக்கும்போதே ஒரு பர்டிகுலர் ரிசோர்ஸ் அதுக்கு தேவை, அது கிடைக்கல அப்படின்னா அது வெயிட் பண்ணி ஆகணும். ஸோ அதை நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா செகண்டரி ஸ்டோரேஜ்க்கு அனுப்பி வைக்கும், வெயிட்டிங்கில் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி வெயிட்க்கு வந்து அனுப்பி வைக்கும், அதை வெயிட் பண்ணுற அந்த ஸ்டேட்டுக்கு வந்து அனுப்பி வைக்கும். ஸோ அந்த வேலையை யார் பார்க்குறாங்க அப்படின்னா மிட் டேர்ம் ஷெட்யூலர், ஓகேவா? கொஞ்ச நேரத்துக்கு சில ப்ராசஸ் வந்து ஆக்டிவாக இல்லாமல் ஏதோ ஒரு ரிசோர்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிற நேரம் அதை வந்து செகண்டரி மெமரிக்கு அனுப்போம், மெயின் மெமரியிலேருந்து செகண்டரி ஸ்டோரேஜ்க்கு வந்து கொஞ்ச நேரத்துக்கு டெம்பரரியாக இருக்க வைக்கும். மறுபடியும் அதுக்கு ரிசோர்ஸ் கிடச்சிருச்சு அப்படின்னா மறுபடியும் அதை மெயின் மெமரிக்கு வந்து பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஸ்வாப்பிங் பண்ணுறது யார் பண்ணுறாங்க அப்படின்னா மிட் டேர்ம் ஷெட்யூலர் வந்து பண்ணுறாங்க, ஓகேவா? ஸோ இதுதான் 3 types ஆஃப் ஷெட்யூலர்ஸ். நெக்ஸ்ட் வந்து டிஸ்பேச்சர்ன்னு, டிஸ்பேச்சர்னால் யாருன்னு பார்க்கலாம். அனதர் கம்போனன்ட் இன்வால்வ்ட் இன் த சிபியூ ஷெட்யூலிங் ஃபங்க்ஷன் இஸ் டிஸ்பேச்சர். த டிஸ்பேச்சர் இஸ் அ மாட்யூல் that gives control of the CPU to the process selected by the short-term scheduler. தேவனை புரிஞ்சுதா? ஆனால் இதில் வந்து சிபியூ ஷெட்யூலிங்கில் வந்து இன்னொரு மாடியூல், இம்பார்ட்டன்ட் மாடியூல் யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா டிஸ்பேச்சர் அப்படின்னு. ஸோ இந்த டிஸ்பேச்சரோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா தட் கிவ்ஸ் த கண்ட்ரோல் ஆஃப் சிபியூ, சிபியூக்கு வந்து கண்ட்ரோல் கொடுக்குது டு த ப்ராசஸ் செலக்டட் பை த ஷார்ட் டேர்ம் ஷெட்யூலர். யாருக்கு வந்து சிபியூ கண்ட்ரோலை வந்து கொடுக்குது அப்படின்னா ஒரு ப்ராசஸ்க்கு வந்து அந்த கண்ட்ரோலை கொடுக்குது. யார் செலக்ட் பண்ணதை, ஷார்ட் டேர்ம் ஷெட்யூலர், ஓகேவா? ஷார்ட் டேர்ம் ஷெட்யூலர் எங்கேருந்து எடுப்பாங்க, ஜாப் பூலில் இருக்கிறத வந்து ரெடி க்யூக்கு வந்து யார் பண்ணுவாங்க, லாங் டேர்ம் வந்து பண்ணுவாங்க. ரெடி க்யூவில் இருக்கிறத வந்து மெயின் மெமரிக்கு யார் பண்ணுவாங்க, ஷார்ட் டேர்ம் பண்ணுவாங்க, ஷார்ட் டேர்ம் ஷெட்யூலர் பண்ணுவாங்க, ஓகேவா? அந்த ஷார்ட் டேர்ம் ஷெட்யூலர் செலக்ட் பண்ணுற ப்ராசஸ்க்கு சிபியூ கண்ட்ரோல் வந்து நம்ம கொடுக்கணும். அது ஜஸ்ட் மெயின் மெமரிக்கு வந்து அதை வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்குது. நெக்ஸ்ட்டு சேஞ்ச் பண்ண இதுக்கு வந்து சிபியூவோட கண்ட்ரோலை கொடுக்கறது தான் யாரோட வேலை அப்படின்னா டிஸ்பேச்சரோட வேலை, ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸ்விட்சிங் கான்டெக்ஸ்ட். ஸ்விட்சிங் கான்டெக்ஸ்ட் அப்படின்னா ஸ்விட்சிங் டு யூசர் மோட்,
jumping to a proper location in the user program to restart the program from where it left last time. ஸ்விட்சிங் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ப்ராசஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஒரு சம் ரிசோர்ஸ் கிடைக்கல அப்படின்னா அது நெக்ஸ்ட்டு போயிட்டு வெயிட்டிங் ஸ்டேஜ்க்கு வந்து போயிடுது, வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது. ஆர் சம் நம்ம பாஸ் பண்ணி வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அதை வந்து பாஸ் பண்ணி வைக்கிறோம். நெக்ஸ்ட்டு மறுபடி அதோட தேவை அந்த ரிசோர்ஸ்லாம் கிடச்சதுக்கப்புறமா அதை எங்கே விட்டோமோ அதே இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், முதல்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஸோ ரீஸ்டார்ட் ஃப்ரம் வேர் இட் லெஃப்ட் லாஸ்ட் டைம், எந்த இடத்துல வந்து அதை லெஃப்ட் பண்ணமோ அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து என்னன்னு சொல்கிறது அப்படின்னா ஸ்விட்சிங் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறது. த டிஸ்பேச்சர் ஷுட் பி ஆஸ் ஃபாஸ்ட் அஸ் பாசிபிள் கிவன் தட் இட் இஸ் இன்வோக்ட் டியூரிங் எவ்ரி ப்ராசஸ் ஸ்விட்ச். த டைம் டேக்கன் பை டிஸ்பேச்சர் டு ஸ்டாப் ஒன் ப்ராசஸ் அண்ட் ஸ்டார்ட் அனதர் ப்ராசஸ் இஸ் நோன் அஸ் டிஸ்பேச் லேட்டன்சி. ஸோ இது இந்த இடத்துல தான் டிஸ்பேச்சர் வந்து வேலை பண்ணுது. என்ன அப்படின்னா, ஒன்று ரீஸ்டார்ட் பண்ணும்போது மறுபடியும் சிபியோட கண்ட்ரோலை வந்து அந்த இடத்துல கொடுக்கறது யார் அப்படின்னா டிஸ்பேச்சர் தான். ஸோ அந்த ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும்போது சம் ஏதோ ஒரு நீடு வந்து அதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணுறோம், ஆர் அந்த நேரத்துக்கு பாஸ் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு அடுத்த ப்ராசஸ் எடுத்து அதுக்கு வந்து சிபியூ கண்ட்ரோல் கொடுக்கறது. ஸோ அந்த மாதிரி அது ஒரு ஒரு இதுக்கும் வந்து கண்ட்ரோல் கொடுக்குற வேலை தான் வந்து டிஸ்பேச்சரோட வேலை. அந்த ஸ்விட்சிங் ஒரு ப்ராசஸ்க்கும் இன்னொரு ப்ராசஸ்க்கும் மாற்றி மாற்றி பண்ணிகிட்ருக்கிறது தான் டிஸ்பேச்சரோட ஒர்க்கு. ஓகேவா, அது டிஸ்பேச்சரோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்விட்சிங் ஸ்விட்ச் ஆகிறது தான் வந்து ஒரு ப்ராசஸ்க்கும் இன்னொரு ப்ராசஸ்க்கும் மாற்றி மாற்றி அந்த கண்ட்ரோல் கொடுத்துட்ருக்கிறது. ஸோ அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும். இப்போ ஒரு ப்ராசஸ் பண்ணிவிட்டு அது போகுதுன்னா அடுத்த ப்ராசஸ்க்கு அது சடனாக அந்த கண்ட்ரோல் கொடுக்கணும், ரொம்ப அதில் டிலே பண்ணிகிட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் சிபியூ ஐடில் ஆயிரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் டிஸ்பேச்சர் அப்படிங்கிறது. ஸோ வந்து டிஸ்பேச் பண்ணும்போது, அதாவது ஒரு ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு இன்னொரு ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுறது, ஸோ அந்த டைமை தான் வந்து என்ன சொல்வோம் அப்படின்னா டிஸ்பேச் லேட்டன்சி. ஸோ அந்த டைமில் வந்து சிபியூ வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணாமல் இருக்கும் இல்லைங்களா, அந்த டைமை வந்து டிஸ்பேச் லேட்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா டிஸ்பேச்சர் வந்து அதை பாஸ் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு கண்ட்ரோலில் கொடுக்குற அந்த டைம் கேப். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து சிபியூ யூட்டிலைசேஷன். சிபியூ யூட்டிலைசேஷன் ரெஃபர்ஸ் டு த யூஸ் ஆஃப் சிபியூ ஃபார் த மேக்ஸிமம் டைம். ஓகேவா, சிபியூ யூட்டிலைசேஷன்னா என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா யூஸ் ஆஃப் சிபியூ ஃபார் மேக்ஸிமம் டைம், அது எவ்வளோ டைமுக்கு வந்து அதை நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதை தான் வந்து சிபியூ யூட்டிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா, அதை ஐடிலாக இல்லாமல் மேக்ஸிமம் வந்து அதை என்கேஜ் பண்ணி வைக்கணும், அதுதான் வந்து சிபியூ யூட்டிலைசேஷன் அப்படின்னு. ஸோ தட் இட் வில் நாட் ரிமைன் ஃப்ரீ, அந்த மாதிரி அதை யூட்டிலைஸ் பண்ணுறது தான் வந்து என்ன அப்படின்னா யூஸ் பண்ணுறது தான் சிபியூ யூட்டிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறது. த்ரூபுட், இதெல்லாம் சம் காமன் டேர்ம்ஸ் நம்ம ஓஎஸில் வர்றது, ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் கேட்குறது வாட் இஸ் வாட் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதுக்கான இது தெரிஞ்சிருக்கணும். இது கொடுத்து இதோட டெஃபினிஷன் என்னன்னு சம் சாய்ஸஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது இதுதான் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கணும். த்ரூபுட் அப்படின்னா, த்ரூபுட் இஸ் அ மெஷர் ஆஃப் கம்ப்ளீட்டிங் த நம்பர் ஆஃப் ப்ராசஸ் பெர் யூனிட் டைம். ஒரு பர்டிகுலர் யூனிட் டைமில் எவ்வளோ ப்ராசஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோமோ அதுதான் வந்து த்ரூபுட் அப்படின்னு சொல்கிறது. டர்ன் அரவுண்ட் டைம் அப்படின்னா டைம் இன்டர்வல் ஃப்ரம் சமிஷன் ஆஃப் அ ப்ராசஸ் டு கம்ப்ளீஷன் ஆஃப் அ ப்ராசஸ். ஓகேவா, அதை நம்ம சப்மிட் பண்ணுறோம் ஒரு அதில் ரெடி க்யூ ஆர் சம் இதில் போயிட்டு நம்ம சப்மிட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சப்மிட் பண்ணுற டைமும் அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிற டைம் அதான் டேர்ன் அரவுண்ட் டைம். டேர்ன் அரவுண்ட் டைம் இஸ் அ சம் ஆஃப் பீரியட் ஸ்பெண்ட் வெயிட்டிங் டு கெட் இன் டு டைம், வெயிட்டிங் டைம் இந்த ரெடி க்யூ, ஐஓ ப்ராசஸ் ஆர் எக்ஸிக்யூஷன் டைம். ஸோ நம்ம சப்மிட் பண்ணிடுறோம், அதுக்கப்புறமா அது வந்து இப்போ எக்ஸிக்யூட் ஆகும், மறுபடி போயிட்டு வெயிட் பண்ணோம், மறுபடி எக்ஸிக்யூட் ஆகும், மறுபடி சம் ரிசோர்ஸ்க்காக வெயிட் பண்ணோம், அது பட் அது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம வந்து டேர்ன் அரவுண்ட் டைம்னு சொல்லுவோம். எக்ஸிக்யூஷன் டைமுங்கிறது அந்த பர்டிகுலர் ப்ராசஸ் சிபியூவில் எப்போல்லாம் எக்ஸிக்யூட் ஆகுமோ அதை மட்டும் எடுத்துப்போம், பட் டேர்ன் அரவுண்ட் டைம்னா அது கிடையாது. எக்ஸிக்யூஷன் டைமும் அது வெயிட் பண்ணுற டைம் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம சப்மிட் பண்ணிட்டோம், ஒருத்தங்க கிட்ட ஒரு இதை வந்து பண்ணிட்டோம், ஒரு ஒர்க்கை வந்து சப்மிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அவங்க எவ்வளோ நேரம் அதை ஒர்க் பண்ணாமல் வெயிட்லேயே ஹோல்டிலே வச்சுருந்தா கூட நம்ம வந்து இப்போ சப்மிட் பண்ணோம் இவ்வளோ நேரம் கழித்து தான் அது முடிச்சு வந்திருக்கு அப்படிங்கிறதா நமக்கு தெரியும். ஸோ அது மாதிரி தான் டேர்ன் அரவுண்ட் டைமுங்கிறது சப்மிட் பண்ணதுலேருந்தே நம்ம கேல்குலேட் பண்ணிடுவோம் எவ்வளோ நேரம் அது எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்ட்டு, பட் அதிலே வந்து வெயிட்டிங் டைம் எல்லாமே இன்க்ளூட் ஆகும். ஓகேவா, அதுதான் டேர்ன் அரவுண்ட் டைம் அப்படின்னு சொல்கிறது. டேர்ன் அரவுண்ட் டைம் இஸ் த அதாவது அதான் கம்ப்ளீஷன் டைம் மைனஸ் அரைவல் டைம், அதுதான் வந்து டேர்ன் அரவுண்ட் டைம்னு சொல்லுவோம். எப்போ நம்ம அரைவல் ஆர் சமிஷன், அதுதான் வந்து அரைவலும் சமிஷனும் சேம் தான், நம்ம அந்த பர்டிகுலர் ப்ராசஸ் வந்து அரைவ் ஆயிடுச்சு அப்படின்னா
அது கம்ப்ளீட் ஆகிறதுக்கும் இடைப்பட்ட டைமை தான் வந்து நம்ம டர்ன் அரவுண்ட் டைம் சொல்லுவோம். வெயிட்டிங் டைம் அப்படின்னா, வெயிட்டிங் டைம் இஸ் அ சம் ஆஃப் டைம் என் அ ப்ராசஸ் வெயிட்ஸ் ஃபார் சிபியூ இன் த ரெடி க்யூ. இட் மேபி இன் கண்டினியூஸ் ஸ்லாட் ஆர் மேபி ஆன் அ நான் கண்டினியூஸ் ஸ்லாட். ஸோ வந்து எவ்வளோ நேரம் அது வந்து ரெடி க்யூவில் இருக்கோ அந்த டைம் எல்லாமே என்ன அப்படின்னா வெயிட்டிங் டைம் தான். ஓகேவா? சம் ப்ரா ஒரு வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது ரெடி க்யூவில், மறுபடி போயிட்டு எக்ஸிக்யூட் ஆகுது, மறுபடியும் வந்து சம் பாஸ் பண்ணி ஏதோ ரிசோர்ஸ்க்கு வெயிட் பண்ணுற நேரத்தில் மறுபடியும் ரெடி க்யூவில் வெயிட் பண்ணிச்சு அப்படின்னா, முதல்ல வெயிட் பண்ணது இப்போ வெயிட் பண்ணது எல்லாத்தோட சம் எல்லாத்தோட ஓவரால் டோட்டல் தான் வந்து வெயிட்டிங் டைம் அப்படின்னு சொல்கிறது. அது கண்டினியூஸாக வெயிட் பண்ணதும் நான் அதாவது ஒரு ஒரு டைம் ஒரு ஒரு ஸ்லாட் ஸ்லாட்டாக வெயிட் பண்ணது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி தான் நம்ம ஓவரால் வெயிட்டிங் டைம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஒருத்தங்கக்கிட்ட நம்ம போயிட்டு ஒரு ஒரு சம் ப்ராசஸ் பண்ணுறோம், அவங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா, முதல்ல நம்ம வெயிட் பண்ண டைமும் இப்போ அவங்க வெயிட் பண்ணுற சொல்கிற டைமும் எல்லாம் சேர்த்து தான் ஓவரால் நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் வெயிட்டிங் டைம் அப்படிங்கிறது. ஸோ வெயிட்டிங் டைம் ஆஃப் த ப்ராசஸ் வந்து எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, கம்ப்ளீஷன் டைம் மைனஸ் அரைவல் டைம் மைனஸ் எக்ஸிக்யூஷன் டைம். இது எல்லாத்தையுமே இந்த கம்ப்ளீஷன் டைம்லேருந்து அரைவல் டைமையும் எக்ஸிக்யூஷன் டைமையும் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டோட்டல் வெயிட்டிங் டைம் வந்து ஒரு ப்ராசஸ்க்கு கிடச்சிரும். ஓகேவா? ரெஸ்பான்ஸ் டைம் அப்படிங்கிறது டைம் டேக்கன் பை த சிபியு டு ரெஸ்பான்ஸ் த ப்ராசஸ். ஒரு ப்ராசஸ் அமைச்சிருக்காங்க அப்படின்னா சிபியு கிட்டேருந்து கிடைக்கிற ரெஸ்பான்ஸ் எப்போ கிடைக்குதோ அந்த டைமை தான் வந்து ரெஸ்பான்ஸ் டைம் அப்படின்னு சொல்லுவோம். சிபியு பர்ஸ்ட் அப்படிங்கிறது டைம் ரிக்வயர்ட் பை ப்ராசஸ் ஃபார் எக்ஸிக்யூஷன். ஸோ எவ்வளோ நேரம் ஒரு ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆகுதோ அதை தான் வந்து நம்ம சிபியு பர்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? சிபியு பர்ஸ்ட்னா வேற எதுவும் நினைக்கக்கூடாது, எக்ஸிக்யூஷன் டைமை தான் வந்து நம்ம சிபியு பர்ஸ்ட்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், த பிலோ எக்ஸாம்பிள் யூஸிங் ஆர்ஆர் ஷெட்யூலிங் வேர் ஆல் ப்ராசஸ் அரைவ்ட் அட் டைம் ஜீரோ. ஸோ இது வந்து ஒரு சம் ஷெட்யூலிங் இதுன்னு வச்சுக்கோங்க, அதை நம்ம இன்னும் டீட்டெயிலாக இப்போ பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக பார்க்குறோம். ப்ராசஸ் P1, P2, P3. சிபியு பர்ஸ்ட் அப்படிங்கிறது நம்ம எக்ஸிக்யூஷன் எடுத்துக்கணும். ஓகேவா? எக்ஸிக்யூஷன் எடுத்துக்கிறோம். எல்லா ப்ராசஸுமே ஜீரோ டைமில் அரைவ் ஆயிருக்கு. ஸோ ப்ராசஸ் P1 வந்து த்ரீ மினிட்ஸ்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட ஒரு இதுக்காக சம் மில்லி செகண்ட் அது மாதிரி இருக்கும். நம்ம வந்து சும்மா செகண்ட்ஸ்னு வச்சுக்கலாம். P1 வந்து ஒரு 3 seconds, P2 வந்து ஒரு 4 seconds, P3 வந்து ஒரு 2 seconds வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. பர்ஸ்ட்னா என்னன்னு பார்த்தோம், எக்ஸிக்யூஷன். ஸோ வந்து இப்போ நம்ம இது மாதிரி கொடுக்குறோம், வி ஹாவ் டேக்கன் அ டைம் குவாண்டம் ஈக்குவல் டு 1 millisecond. அதாவது ஒன்றொன்றும் ஒரு ஒரு மில்லி செகண்ட் தான் வந்து எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரி, இதெல்லாமே மில்லி செகண்டில் தான் அவங்க கொடுத்துருக்காங்க கீழே. ஸோ இது 3 millisecond, இது 4 millisecond, இது 2 millisecond. ஒரு ஒரு ப்ராசஸ்மே வந்துட்டு 1 millisecond தான் எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க, ஆஸ் பர் ஆர்ஆர் ஷெட்யூலிங், ரவுண்ட் ராபின் ஷெட்யூலிங் படி. அது நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட்டு ஒரு ஐடியாக்காக இப்போ பாருங்கள். அப்போ ஒரு ஒரு மில்லி செகண்ட் தான் ஒன்றொன்றும் எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரி இருக்கும். P1 பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 நெக்ஸ்ட் வந்து P2 தானே இருக்குது, அதனால் P2 வந்து ஒரு 1 millisecond பண்ணும். அப்புறமா அது ப்ரீஎம்ட் பண்ணிடுவாங்க. ப்ரீஎம்ட் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே அதை கட் பண்ணிடுறது, அதோடய எக்ஸிக்யூஷனை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இது கொடுக்குறதான் வந்து ப்ரீஎம்ட். அதாவது ஒரு கம்ப்ளீஷன் ஆகிறதுக்கு முன்னாடியே, ப்ரீனாலே முன்னாடி தானே, ஒரு ப்ராசஸ் வந்து ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகி கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடியே அதை ப்ரீஎம்ட், அதுக்கு முன்னாடியே வந்து அதை ஸ்டாப் பண்ணுறதான் வந்து ப்ரீஎம்ட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ P1 வந்து 3 millisecond அது டோட்டலாக அதுக்கு தேவை எக்ஸிக்யூட் ஆகுறதுக்கு, ஆனால் 1 millisecondலே வந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து P2, அதுவும் வந்து 2லேயே வந்து ஸ்டாப் ஆயிடுது. நெக்ஸ்ட் வந்து P3, அதுவும் வந்து 1 millisecond ரன் ஆகிட்டு ஸ்டாப் ஆயிடுது. அகெயின் P3க்கு அப்புறமா P1 போகிறோம். P1 1 millisecond, P2 1 millisecond, P3 1 millisecond. P3 வந்து இப்போ டோட்டலாகவே 2 millisecond தான். ஸோ இங்கே ஒரு டைம் வந்து 1 millisecond ரன் ஆயிடுச்சு, இங்கே 1 millisecond ரன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ P3 இதோட அது எக்ஸிக்யூஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு P1 வந்து 2 times, அதுக்கும் 2 milli முடிஞ்சிருச்சு. அகெயின் வந்து தேர்ட் இது வந்து இதில் மறுபடியும் எக்ஸிக்யூட் ஆகி அதுவும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து P2 மட்டும்தான் இருக்குது. ஸோ அது ஒரு மில்லி செகண்ட் பண்ணிச்சு, இப்போ தேர்ட் இது முடிஞ்சிருச்சு, 3 millisecond முடிஞ்சிருச்சு P2-ஓட. அடுத்து அது ஆக்சுவலாக 4 அதோட மில்லி செகண்ட்ஸ், 4 millisecond அது வந்து ரன் ஆகணும், அதனால் இன்னொரு மில்லி செகண்டும் கொடுத்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே ரன் ஆயிடுச்சு. இந்த மாதிரி அதோட எக்ஸிக்யூஷன் டைமை வந்து ஒரு சார்ட்டாக கொடுக்கறதுக்குனால அந்த சார்ட் பேர் என்ன அப்படின்னா கேன் சார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ டேர்ன் அரவுண்ட் டைம் எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னா, டேர்ன் அரவுண்ட் டைம்னா என்ன,
அதோட எக்ஸிக்யூஷன் வெயிட்டிங் டைம் எல்லாமே சேர்த்து தான் டேர்ன் அரவுண்ட் டைம்னு சொல்லுவோம். ஸோ P1 டேர்ன் அரவுண்ட் டைம் என்ன அப்படின்னா, அது எப்போ கம்ப்ளீட் ஆகுதுன்னு பாருங்கள், 7, ஓகேவா? ஸோ 7 மில்லி செகண்ட் வந்து P1 எடுத்திருக்கு. அதுவே P2 கம்ப்ளீட் ஆகிறதுக்கு எப்போ கம்ப்ளீட் ஆகிருக்கு, 9. ஸோ வந்து P2ங்கிறது 9 எடுத்துக்கிறோம். P3 வந்து எப்போ ஆயிருக்கு பாருங்கள், P3க்கு வந்து 6 வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ P3 வந்து 6, ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஒன்றொன்றும் முடிஞ்சதை வச்சு நம்ம வந்து கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து டேர்ன் அரவுண்ட் டைம் அப்படின்னு. ஓவரால் வந்து அதை சப்மிட் பண்ணுறது வந்து 0 வந்து சப்மிட் பண்ணியிருக்கோம். அது எப்போ அதோட எக்ஸிக்யூஷனை கம்ப்ளீட் பண்ணுதோ அந்த டைமை தான் வந்து நம்ம டேர்ன் அரவுண்ட் டைம் அப்படின்னு எடுத்துருப்போம். ஸோ P1க்கு வந்து 7 வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ 7, P2 வந்து 9 வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ 9. அதே P3 வந்து எப்போ கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா 6 கம்ப்ளீட் ஆகுது. அதனால் P3 வந்து 6, ஓகேவா? இப்போ வெயிட்டிங் டைம் பார்க்கலாமா, P1க்கு P2 எப்படி வெயிட்டிங் டைம் கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு. இப்போ P2 வெயிட்டிங் டைம் நம்ம இப்போ கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். வெயிட்டிங் டைம் வந்து ஓவரால் P2 வந்து 9 ஆயிருக்கு அதோட. ஸோ டோட்டல் கம்ப்ளீஷன் டைம் வந்து 9, ஓகேவா? மைனஸ் அரைவல், அரைவல் அது எப்போ அரைவல் ஆச்சு, P2 எல்லாமே வந்து டைம் 0 தான் அரைவல் ஆச்சு, அதனால தான் 0. மைனஸ் 4, ஓகேவா? மைனஸ் 4 அப்படிங்கிறப்போ இந்த 4 என்ன அப்படின்னா அதோட டோட்டல் எக்ஸிக்யூஷன் டைம். ஸோ வந்து ஒரு வெயிட்டிங் டைம் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா அதோட கம்ப்ளீஷன் டைம் மைனஸ் அரைவல் டைம் மைனஸ் எக்ஸிக்யூஷன் டைம். அரைவல் 0, எக்ஸிக்யூஷன் டைம் P2க்கு வந்து 4 தானே. சிபியு பர்ஸ்ட்னாலும் எக்ஸிக்யூஷன் டைம்னாலும் சேம் தான். ஸோ 4னால அதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 5. ஸோ வெயிட்டிங் டைம் வந்து 5. ஓவரால் வந்து 5 மினிட்ஸ் அதுக்கு வந்து வெயிட்டிங்லேயே போயிருக்கு, ஓகேவா? 9 வந்து டோட்டலாக ஆயிருக்கு அது கம்ப்ளீஷனுக்கு. அதில் வந்து அது எக்ஸிக்யூஷன் வந்து 4 மினிட்ஸ் தான் இருக்குன்னா ரிமைனிங் 5 மினிட்ஸ் வந்து அது கண்டிப்பாக எதுக்காக வெயிட் பண்ணுறதுக்காக தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அப்படி தான் வெயிட்டிங் டைம் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம், ஓகேவா? ஷெட்யூலிங் அல்காரிதம்ஸ் கேன் பி கேட்டகரைஸ்ட் இன் 2 ways. ரெண்டு வேயாக வந்து அதை நம்ம கேட்டகரைஸ் பண்ணோம். வாட் ஆர் த 2 ways மீன்ஸ் ப்ரீஎம்டிவ் ஷெட்யூலிங் அண்ட் நான் ப்ரீஎம்ஷன். ஸோ ப்ரீஎம்டிவ் ஷெட்யூலிங், ப்ரீஎம்டிவ் அப்படின்னாலே ஒரு ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடியே அதை நம்ம வந்து ஜஸ்ட் அதோட எக்ஸிக்யூஷனை வந்து ஸ்டாப் பண்ணி பண்ணுறது தான் வந்து ப்ரீஎம்ட் அப்படின்னு சொல்கிறது. இஃப் த சிபியூ ஹேஸ் பீன் அலாக்கேட்டட் டு அ ப்ராசஸ், த ப்ராசஸ் வில் ஸ்விட்ச் டு ரன்னிங் ஸ்டேட் டு ரெடி ஸ்டேட் ஆஃப்டர் என்டரிங் இன் டு அ நியூ ப்ராசஸ். அதாவது ப்ரீஎம்டிவ் அப்படின்னா ரன்னிங் ரன் ஸ்டேட்டில் இருக்கும்போதே நெக்ஸ்ட் அதை வந்து அதோட கம்ப்ளீஷனுக்கு முன்னாடியே ப்ரீஎம்ட் பண்ணி அதை ஒரு ரெடி ஸ்டேட்டுக்கு வந்து மறுபடியும் சேஞ்ச் பண்ணுறது, மறுபடியும் அதுக்கான இது டைம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் ரன்னிங் ஸ்டேட்டுக்கு, அப்படி ஒரு எக்ஸிக்யூஷனுக்கு முன்னாடியே ரெடிக்கும் ரன்னிங்க்கும் மாற்றி சேஞ்ச் பண்ணுறது தான் வந்து ப்ரீஎம்டிவ் அப்படின்னு சொல்கிறது. த ரிசோர்ஸஸ் ஆர் அலோகேட்டட் டு அ ப்ராசஸ் ஃபார் அ லிமிட்டட் டைம். ஸோ ஒரு பர்டிகுலர் டைமுக்கு தான் அதை வந்து பண்ணியிருப்பாங்க. லைக் வந்து இப்போ ரவுண்ட் ராபிங்கில் வந்து 1 மில்லி செகண்ட்க்கு தான் வந்து சிபியூ வந்து அலாட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா அதை வந்து என்ன பண்ணிடுவாங்க, ப்ரீஎம்ட் பண்ணிடுவாங்க. ப்ரீஎம்ட் அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணி மறுபடியும் ரெடி கியூ காமிச்சிட்டு மறுபடியும் வந்து சிபியூ ஷெடியூல் சிபியூ அலோகேஷனுக்காக அது வெயிட் பண்ணியிருக்கும். ஸோ அதான் வந்து ப்ரீஎம்டி அப்படின்னு சொல்கிறது. ப்ராசஸ் கேன் பி இன்டரப்டட் இன் பிட்வீன், அதான் அது ரன் ஆகிட்டே இருக்கும்போது அதை இன்டரப்ட் பண்ணுவாங்க, டிஸ்டர்ப் பண்ணி ஸ்டாப் பண்ணி பேக் கொண்டு வரது தான். தென் வந்து ப்ரீஎம்ஷன் நான் ப்ரீஎம்ஷன் அப்படிங்கிறது ரன்னிங் ப்ராசஸ் கேனாட் பி இன்டரப்டட் ஆர் ரிலீஸ்ட் சிபியூ ஆஃப்டர் என்டரிங் எ நியூ ப்ராசஸ் இன்டு ரெடி கியூ. ஸோ வந்து சப்போஸ் எந்த ஒரு ப்ராசஸ் வந்து ரெடி கியூக்கு வந்தாலுமே இப்போ கரண்டாக ரன் ஆகிட்டு இருக்கிற எந்த ப்ராசஸ்ஸை எந்த டிஸ்டர்பன்ஸுமே பண்ண மாட்டாங்க. அது ஃபுல்லாக சிபியூவில் வந்து அது ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறமா தான் அது சிபியூ வந்து ரிலீஸ் பண்ணும் அந்த பர்டிகுலர் ப்ராசஸ். அதான் நான் ப்ரீ எம்ஷன் அப்படிங்கிறது. நான் அப்படின்னா ப்ரீ அப்படிங்கிறது முன்னாடியே, நான் ப்ரீன்னா முன்னாடியே ஸ்டாப் பண்ண முடியாது. ஒன்ஸ் ரிசோர்ஸஸ் ஆர் அலோகேட்டட் டு அ ப்ராசஸ் த ப்ராசஸ் ஹோல்ஸ் இட் டில் இட் கம்ப்ளீட்ஸ் இட்ஸ் பர்ஸ்ட் டைம் ஆர் ஸ்விட்சஸ் டு வெயிட்டிங் டைம். ஏதோ ஒரு பர்டிகுலர் ரிசோர்ஸ் அது கிடைக்காமல் அது வந்து ஸ்டாப் பண்ணால் உண்டே தவிர அதுவாக வந்து ப்ரீஎம் பண்ணாது, அது வந்து ரன் பண்ணிட்டே தான் இருக்கும். அதை வாலண்டியராக வந்து அதுக்கு ஏதோ ரிசோர்ஸ் கிடைக்காம ப்ரீஎம்ட் ஆகுமே தவிர நம்மளாக போயிட்டு ஃபோர்ஸபிளாக வந்து அதை ப்ரீஎம் பண்ண முடியாது. ப்ராசஸ் கெனாட் பி இன்டரப்டட் டில் இட் டெர்மினேட்ஸ் ஆர் ஸ்விட்சஸ் டு வெயிட்டிங் ஸ்டேட். ஏதோ ஒரு ரீசன்க்காக அது வெயிட்டிங் ஸ்டேட்டுக்கு போகுமே தவிர
அதை வந்து நம்ம வெயிட்டிங் ஸ்டேட் போகும் ஆர் டெர்மினேட்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுமே தவிர அதுக்கு இடையில வந்து அதை நம்ம எதுவுமே இன்டரப்ட் பண்ண முடியாது. ஸோ இதான் வந்து டூ டைப்ஸ் ஆஃப் ஷெடியூலிங் அல்காரிதம்ஸ், ப்ரீஎம்டிவ் ஷெடியூலிங் அண்ட் நான் ப்ரீஎம்டிவ் ஷெடியூலிங். அதை வந்து டூ கேட்டகரிஸ் பண்ணியிருக்காங்க இது மாதிரி. Scheduling algorithms, there are various algorithms which are used by operating system to schedule the process on the processor in an efficient way. நிறைய algorithms இருக்குது. எதுக்காக இந்த scheduling algorithms நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா maximum CPU utilization. ஓகேவா, CPU வந்து நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறதுக்காகவும் ஃபேர் அலாகேஷன் ஆஃப் CPU. ஸோ வந்து ஒரு CPU நம்ம அலோகேட் பண்ணுறோம் அப்படின்னாலும் ஃபேராக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். ஒரே ப்ராசஸே வந்து மறுபடியும் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இன்னொருத்தவங்க ரொம்ப லேகிங்கில் இருந்து வெறுப்படைகிற மாதிரி இல்லாமல் ஃபேர் அலாகேஷனாக இருக்கணும். மேக்ஸிமம் த்ரூபுட், ஓகேவா, மேக்ஸிமம் த்ரூபுட் அப்படின்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கம்ப்ளீஷன், நிறைய ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கணும், அதான் அது மேக்ஸிமம். மினிமம் டேர்ன் அரவுண்ட் டைம், ஸோ ரொம்ப நேரம் ஆகக்கூடாது, ஒரு ஒரு ப்ராசஸும் மினிமமில் வந்து வெளியில் வர மாதிரி இருக்கணும். டேர்ன் அரவுண்ட் டைம்னா என்ன, டோட்டல் வெயிட்டிங் டைம் எக்ஸிக்யூஷன் டைம் எல்லாத்தையும் சேர்க்குறது தான் நம்ம டேர்ன் அரவுண்ட் டைம்னு பார்த்தோம். மினிமம் வெயிட்டிங் டைம் அதான், ரொம்ப நேரம் அது வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஸோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக டேர்ன் அரவுண்ட் டைமும் இன்க்ரீஸ் ஆயிரும். டேர்ன் அரவுண்ட் டைம் இன்க்ரீஸ் பண்ணும்போது வெயிட்டிங் டைமும் இன்க்ரீஸ் ஆயிரும். வெயிட்டிங் டைம் டிக்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக டேர்ன் அரவுண்ட் டைமும் டிக்ரீஸ் ஆகும். ஸோ அதான் மினிமம் டேர்ன் அரவுண்ட் டைம், மினிமம் வெயிட்டிங் டைம், மினிமம் ரெஸ்பான்ஸ் டைம். ஸோ ரெஸ்பான்ஸ் சிபியூ வந்து சடனாக அதுக்கிட்டேருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து ஒரு ஒரு ப்ராசஸ்க்கும் கிடைக்கணும். ரொம்ப நேரம் அதை வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணும்போதே சிபியூ உடனே அலர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அது ஒரு ரெஸ்பான்ஸ் சிபியூ கிட்டேருந்து வருது, அதுதான் மினிமம் ரெஸ்பான்ஸ் டைம். ஸோ எதது மினிமமாக இருக்கணும், எதது மேக்ஸிமமாக இருக்கணுங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தெர் ஆர் ஃபாலோயிங் அல்காரதம்ஸ் விச் கேன் பி யூஸ் டு ஷெடியூல் த ஜாப்ஸ். என்னென்ன அல்காரதம்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோங்கிறத அவுட்லைன் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ஒரு அல்காரதத்தையும் தனியாக வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா, இப்போ ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் இஸ் த சிம்பிளஸ்ட் அல்காரதம் டு இம்ப்ளிமெண்ட் த ப்ராசஸ் வித் அ மினிமல் அரைவல் டைம் வில் கெட் த சிபியு ஃபர்ஸ்ட். த லெஸர் த அரைவல் டைம் சூனாத் வில் பி த ப்ராசஸ் கெட்ஸ் த சிபியு. இட் இஸ் அ நான் ப்ரீஎம்டிவ் டைப் ஆஃப் ஷெடியூலிங். ஸோ ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ்னால் நம்ம நார்மலாக யார் எந்த ப்ராசஸ் ஃபஸ்ட்டு வருதோ அதை ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சிடும். நெக்ஸ்ட்டு வந்து ரெடி கியூவில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும், யார் முதல்ல வந்தவங்களோ அவங்கள எடுத்து செலக்ட் பண்ணி பண்ணும். ஸோ இது வந்து ஒரு ஷெடியூலிங் அல்காரிதம். ஓகேவா, ஒரு ஜாப்ஸ் இருந்தது அப்படின்னா அதில் யார் ஃபஸ்ட் வந்தாங்களோ அதை எடுத்து பண்ணுறது, எந்த எது சூனராக வருதோ அது வந்து சிபியூ வந்து சீக்கிரமாக அதுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் நான் ப்ரீஎம்டிவ் டைப் ஆஃப் ஷெடியூலிங். ஓகேவா, முன்னாடியே ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ப்ராசஸ் கிடைக்குது அப்படின்னா அதை ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தான் செகண்ட் ப்ராசஸை எடுக்கும். இன்னொரு ப்ராசஸ் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக அதை வந்து சிபியு வந்து எடுக்காது. ஓகேவா, அதான் நான் ப்ரீஎம்டிவ் அப்படின்னு சொல்கிறது. முன்னாடி பார்த்த மாதிரி ப்ரீஎம்டிவ் அப்படின்னா முன்னாடியே அதை கட் பண்ணி பாஸ் பண்ணி வச்சுட்டு அடுத்த ப்ராசஸ்க்கு வந்து சுவிட்ச் ஓவர் ஆகும். பட் இதில் வந்து அப்படி கிடையாது, நான் ப்ரீஎம்டிவ்னா ஃபுல்லாக முடித்ததுக்கு அப்புறமா தான் சுவிட்ச் ஓவர் ஆகும். நெக்ஸ்ட் இஸ் ரவுண்ட் ராபின். இட் இஸ் இந்த ரவுண்ட் ராபின் ஷெடியூலிங் அல்காரதம் த ஓஎஸ் டிஃபைன்ஸ் த டைம் குவாண்டம் ஸ்லைஸ். இது நம்ம முன்னாடி ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்ததுனால உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். என்ன அப்படின்னா ஒரு ஒரு ப்ராசஸும் இவ்வளோ டைம் தான் எக்ஸிக்யூட் ஆகணும்னு இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா ரொம்ப லாங் ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வில் வந்து ரொம்ப லாங் ப்ராசஸ் ஒன்று எடுத்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மீதி சின்ன சின்ன ப்ராசஸ்லாம் பின்னாடி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். என்ன அப்படின்னா ஈக்குவல் ப்ரையாரிட்டி கொடுக்குற மாதிரி ஒரு ஒரு ப்ராசஸ்க்கும் ஒரு சம் ஒன் மில்லி செகண்ட் நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் ஆகிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம அலாட் பண்ணிடுவோம். ஸோ ஒன்றொன்றும் ஒரு ஒரு மில்லி செகண்ட் ஆகிட்டு ப்ரீஎம்ட் ஆகிட்டே இருக்கும். ப்ரீஎம்ட் அப்படின்னா என்ன, ப்ராசஸ் கம்ப்ளீஷனுக்கு முன்னாடியே அதை நம்ம ஒரு பாஸ் பண்ணி ரெடியூவில் வந்து மறுபடியும் செகண்டரி மெமரிக்கு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறது தான் வந்து என்ன அப்படின்னா ப்ரீஎம்ட் பண்ணுறது. ஸோ வந்து அதுதான் ரவுண்ட் ராபினில் வந்து பர்டிகுலர் டைம் குவாண்டம் வந்து நம்ம யூஸ் பண்ணிப்போம், பர்டிகுலர் டைம் மட்டும் அது எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா, அதுதான் கொடுத்துருக்காங்க. இந்த ரவுண்ட் ராபின் ஷெடியூலிங் அல்காரதம் த ஓஎஸ் டிஃபைன்ஸ் டைம் குவாண்டம் ஆல் த ப்ராசஸ் வில் கெட் எக்ஸிக்யூட்டட் இந்த சைக்ளிக் வே. ஓகேவா, P1, P2, P3 மறுபடியும் P1, P2, P3 அந்த மாதிரி சைக்ளிக் வேயில் பண்ணிகிட்டே இருக்கும். அப்படி பண்ணிகிட்டே இருக்கிற அந்த ஆன் த டைமில் ஒரு ஒரு ஸ்மால் சின்ன சின்ன ப்ராசஸ்லாம் வந்து அப்போவே கம்ப்ளீட் ஆயிரும் அந்த வேலே. Each of the process will get the CPU for a small amount of time and then get back to the ready queue to wait for
இட்ஸ் நெக்ஸ்ட் டர்ன். ஸோ வந்து ரெடி க்யூக்கு மறுபடி போயிட்டு மறுபடி அதுக்கு அடுத்த டர்னுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் அ ப்ரீ எம்டிவ் டைப் ஆஃப் ஷெடியூலிங். இது வந்து ப்ரீ எம்டிவ், ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ்ங்கிறது நான் ப்ரீ எம்டிவ். ஓகேவா, இது ரவுண்ட் ராபின்ங்கிறப்ப நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும், டைம் குவான்டம், ஒரு டைம் ஸ்லைஸ் வந்து கொடுத்துருப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கணும். தென் ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபஸ்ட், ஷார்ட்டஸ்ட் ஜாப் வித் த ஷார்ட்டஸ்ட் பர்ஸ்ட் டைம் வில் கெட் த சிபியூ ஃபஸ்ட். லெஸ்ஸர் த பர்ஸ்ட் டைம் த சூனர் வில் த ப்ராசஸ் கெட்ஸ் த சிபியூ. இட் இஸ் த நான் ப்ரீஎம்டிவ் ஷெட் டைப் ஆஃப் ஷெட்யூலிங். இதுவும் வந்து ஒரு நான் ப்ரீஎம்டிவ். என்ன அப்படின்னா, பர்டிகுலர் லிஸ்ட் ஆஃப் ப்ராசஸை வந்து பார்க்கும், அதில் வந்துட்டு அந்த ஷார்ட் டேர்ம் ஷெடியூலை வந்து அப்படி பார்க்கும், எது வந்து கம்மியான எக்ஸிக்யூஷன் டைமில் இருக்குதோ அதை வந்து செலக்ட் பண்ணும். ஓகேவா, அதான் ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபஸ்ட் அப்படிங்கிறது. இதுலேயும் என்ன அப்படின்னா, அந்த ப்ராசஸ் அந்த ஷார்ட்டஸ்ட் ஜாப் வந்து ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகி முடித்ததுக்கு அப்புறமா தான் நெக்ஸ்ட் ப்ராசஸ் எடுக்கும், பாதியிலே வந்து அதை கட் பண்ணாது. அதனால் இட் இஸ் அ நான் ப்ரீஎம்டிவ் டைப் ஆஃப் ஷெடியூலிங். ஓகேவா, எதெல்லாம் நான் ப்ரீஎம்டிவ் கீழே வரும் அப்படின்னு கூட கொடுத்து சாய்ஸில் கொடுக்கலாம். இது கீழே இருக்கிறதுல எந்த ஷெடியூலிங் அல்காரிதம்ஸ் எல்லாம் வந்து நான் ப்ரீஎம்டிவ் இல்லைனா எது வந்து ப்ரீஎம்டிவ் அது மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அந்த ஐடியாவும் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். ஷார்ட்டஸ்ட் ரிமைனிங் டைம் ஃபஸ்ட். ஸோ இட் இஸ் அ ப்ரீஎம்டிவ் ஃபார்ம் ஆஃப் ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபஸ்ட். ஓகேவா, ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபஸ்ட்டில் வந்து நம்ம அது வந்து நான் ப்ரீஎம்டிவ் அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிட்டு தான் அடுத்த இது பண்ணணும். பட் ஷார்ட்டஸ்ட் ரிமைனிங் டைம் ஃபஸ்ட் அப்படிங்கிறப்போ இட் இஸ் அ ப்ரீஎம்டிவ் ஃபார்ம் ஆஃப் ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபஸ்ட். ஓகேவா, ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபஸ்ட்டே வந்துட்டு நம்ம ப்ரீஎம்ட் பண்ணோன்னா எப்படி இருக்கும், ஒரு கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடி அதை ஸ்டாப் பண்ணி எடுத்தோன்னா எப்படி இருக்கும், அதுதான் வந்து ஷார்ட்டஸ்ட் ரிமைனிங் டைம் ஃபஸ்ட் அப்படிங்கிறது. இந்த அல்காரிதம் ஓஎஸ் ஷெடியூல்ஸ் ஜாப் அக்கார்டிங் டு த ரிமைனிங் டைம் ஆஃப் எக்ஸிக்யூஷன். இப்போ வந்து ஒரு ஜாப் இருக்குது அப்படின்னா இன்னும் எவ்வளோ ஜாப் அதுக்கு எவ்வளோ டைம் வந்து கம்ப்ளீட் ஆக வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்க்கும். ரிமைனிங் டைம் எவ்வளோ வந்து அதுக்கு இன்னும் கம்ப்ளீட் ஆக வேண்டிய டைம் ரிமைனிங் இருக்குது அப்படின்னு, அதில் எது கம்மியான டைம் இன்னும் கொஞ்ச நேரம் எக்ஸிக்யூட் ஆகிட்டால் அது ஃபினிஷ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ஜாபை எடுத்து பண்ணும். ஸோ இருக்கிறதுலே எது கம்மியான டைம் வந்து இன்னும் அதுக்கு எக்ஸிக்யூஷன் டைம் ரிமைனிங் இருக்கோ அதை வச்சு செலக்ட் பண்ணுறது தான் வந்து ஷார்ட்டஸ்ட் ஜாப் ரிமைனிங் ஃபஸ்ட் அப்படிங்கிறது. இட் இஸ் த ப்ரீஎம்டிவ் ஃபார்ம் ஆஃப் ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபஸ்ட்டுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் ப்ரையாரிட்டி பேஸ்ட் ஷெடியூலிங். இன் திஸ் அல்காரிதம் த ப்ரையாரிட்டி வில் பி அசைன் டு ஈச் ஆஃப் த ப்ராசஸ். ஒரு ஒரு ப்ராசஸ்க்கும் இவ்வளோ டைமும் வந்து அதோட எக்ஸிக்யூஷன் டைம் பேஸ் பண்ணி தான் பண்ணோம், இல்லைனா அரைவல் டைம் பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் அது மாதிரி யூஸ் பண்ணோம். பட் இதில் எப்படி அப்படின்னா ப்ரையாரிட்டி ஒரு ஒரு ப்ராசஸ்க்கும் ஒரு ப்ரையாரிட்டி கொடுத்துருப்பாங்க. ஹையர் த ப்ரையாரிட்டி சூனர் வில் த ப்ராசஸ் கெட் சிபியூ. ஸோ ஹை ப்ரையாரிட்டினா இப்போ எமர்ஜென்சியாக முடிக்க வேண்டிய சம் ப்ராசஸ் இருக்கும், ரொம்ப கண்டிப்பாக இப்போவே முடிச்சாகணுங்கிற, ஸோ அதுக்கு வந்து ஹையர் ப்ரையாரிட்டி கொடுத்துருப்பாங்க, அதை தான் ஃபஸ்ட் எடுத்து பண்ணுவாங்க. அதான் ப்ரையாரிட்டி பேஸ்டு ஷெடியூலிங் அப்படின்னு சொல்கிறது. இஃப் த ப்ரையாரிட்டி ஆஃப் த டூ ப்ராசஸ் இஸ் சேம் தென் தே வில் பி எக்ஸிக்யூட்டட் அக்கார்டிங் டு தேர் அரைவல் டைம். ரெண்டு சேம் ப்ரையாரிட்டியில் வந்தாங்க அப்படின்னாலும் யார் ஃபஸ்ட் வந்தாங்களோ அவங்கள எடுத்து சர்வ் பண்ணும், அதான் வந்து ப்ரையாரிட்டி பேஸ்டு ஷெடியூலிங். தென் ஹையஸ்ட் ரெஸ்பான்ஸ் ரேஷியோ நெக்ஸ்ட். இந்த ஷெடியூலிங் அல்காரிதம் த ப்ராசஸ் வித் ஹையஸ்ட் ரெஸ்பான்ஸ் ரேஷியோ வில் பி ஷெடியூல்டு நெக்ஸ்ட். திஸ் ரெடியூசஸ் த ஸ்டார்வேஷன் இன் த சிஸ்டம். ஓகேவா, ஸோ ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது சிபியூ கிட்டேருந்து கிடைக்கிற ஒரு ரெஸ்பான்ஸ் தான், ஃபஸ்ட்டு அலாட் பண்ணுறது தான். ஸோ அது மாதிரி அலாட் பண்ணாமல் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறது தான் வந்து நம்ம ஹையஸ்ட் ரெஸ்பான்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ அதாவது இது ஸ்டார்வேஷன் டைம் அப்படிங்கிறது ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிவிட்டு சிபியூவே கிடைக்காமல் இருக்கிறத அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த அல்காரிதம் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, இதுதான் வந்து மெயினாக ஷெட்யூலிங் அல்காரிதம்ஸ் பார்த்தோன்னா ஒரு இன்ட்ரொடக்ஷன் வீடியோ. அதில் என்னென்ன டேர்ம்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அதெல்லாம் தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் பை ஒன் வந்து வர வீடியோஸில் பார்க்கலாம். ஓகேவா, ஸோ இந்த ஹையஸ்ட் ரெஸ்பான்ஸ் ரேஷியோ நெக்ஸ்ட்டுங்கிற இந்த ஷெட்யூலிங் அல்காரிதம்ஸ் வந்து ஒரு நான் ப்ரீஎம்டிவ் அல்காரிதம். ஓகேவா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் டு கெட் மோர் வீடியோஸ். ஷேர் த வீடியோஸ் இஃப் யூ லைக் இட். கமெண்ட் யுவர் வேல்யூபிள் ஃபீட்பேக்.